ஜனாதிபதி புலமை பரிசில் 2024 கொடுப்பனவுகள் நாளை முதல் ஆரம்பம். கல்வி பொதுத்தரா உயர்தரம் மற்றும் முதலாம் தரம் முதல் 11ஆம் தரம் வரை கல்வி கற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் புலமை பரிசில் உதவித்தொகையை ஜூலை 12ஆம் தேதி முதல் மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் அனைத்து வளைய கல்வி அலுவலகங்கள் மற்றும் அதிபர்களின் ஒருங்கிணைப்புடன் இந்த புலமை பரிசில் வழங்கல் மேற்கொள்ளப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் புலமை பரிசுகள் வழங்கப்படும் திகதி, நேரம், இடங்கள் மற்றும் அந்த மாவட்டங்களில் இந்த புலமை பரிசு திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட புலமை பரிசு பெறுபவர்களின் பெயர் பட்டியல்கள் அடுத்த சில நாட்களில் ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோக முகநூல் பக்கத்தில் தற்போதும் எதிர்காலத்திலும் வெளியிடப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கல்வி பொதுத்தராத உயர்தரத்தை கற்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசு திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் பெயர் பட்டியல் ஏற்கனவே வளைய மட்டத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோக முகநூல் பக்கத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராத உயர்தர மாணவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 6000 ரூபாய் வீதமும் 24 மாதங்களுக்கு வழங்கப்பட இருப்பதோடு ஒரு கல்வி வளையத்திலிருந்து 60 மாணவர்களை தெரிவு செய்து 6000 மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்படும். இந்த மாணவர்களுக்கான நிலுவை கொடுப்பனவுகள் 30,000 ரூபாய் புலமை பரிசு தொகை புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வில் வழங்குவதற்கும் அடுத்த மாதம் முதல் கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் வரை மாதாந்தம் 6000 ரூபாய் புலமை பரிசில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலாம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள நாட்டின் 10,126 பாடசாலைகளை உள்ளடக்கும் வகையில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான 12 மாதங்களுக்கு மாதாந்தம் 3,000 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்கும் புலமை பரிசு திட்டமும் இதன் கீழ் செயற்படுத்தப்படும். தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு நிலுவைத் தொகையுடன் 12,000 ரூபாய் புலமை பரிசு வழங்கும் நிகழ்வில் வழங்கப்படும். மேலும் அடுத்த மாதம் முதல் மாதம் 3,000 ரூபாய் வீதம் வழங்கப்படும். அதன்படி மாவட்ட மட்டத்தில் இந்த புலமை பரிசில் கொடுப்பனவுகள் தொடர்பான புதிய தகவல்களை பெற ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தை ஃபாலோ அல்லது லைக் செய்யுமாறு ஜனாதிபதி நிதியம் கோரியுள்ளது. அத்துடன் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் பெயர் பட்டியலை ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோக ஃபேஸ்புக் பக்கம் அல்லது சாய தலைப்பை 20 எனும் டெலிகிராம் லிங்கில் பெறலாம். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. Like this video, like, share, don't forget subscribe, press the bell icon.